வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 13/3/2023. இன்றைக்கு மார்ச் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சுபகரத வருடம், மாசி மாதம், 29ஆம் தேதி. இன்றைக்கு சமநோக்க நாள், ஷஷ்டி, அனுஷ நட்சத்திரம். என் தினத்திலே பிறந்தநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என் தினத்திலே மனநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுபமூர்த்த நாளாகும், சிதைவு நாளாக இருக்கிறது. திருவெள்ளரை இன்றைக்கு கோவிலிலே கருட வாகனத்திலே சுவாமி புறப்பாடு. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:30 to 7:30 வரை, திங்களுக்கு ராகுகாலம் காலை 7:30 to 9:00 வரை. சந்திராஷ்டமியாருக்கான பரநட்சத்திரர்களுக்கு ராசி பலன்கள் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, ஆதரவு கொடும் பொருள் ஆதாரம் கொடும் வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும். கடந்தொல்லை குறைய காத்திருக்கிறது, கடன்கள் தீர காத்திருக்கிறது. புதிய கடன்கள் கிடைத்தாலும் வாங்கிவிட வேண்டாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷபராசினிகளை, போட்டி பெறாமல் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்து காட்டுவீர்கள். இடையூர் தகவல்கள் சாத்தியமாகும். சிறுதுளசியூர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உற்பத்தி பொருள் சந்தைகளை மதிப்பு மரியாதை கிடைக்க காத்திருக்கிறது. கோவில் விழாக்கள் சென்று வரலாம், விருந்து விழாக்கள் சென்று வரலாம். அன்பான மிதனராசினிகளே, மனதில் உருது பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், நெருடல் இருக்கலாம். இருந்தாலும் சமாளித்து காட்டுவீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பார காத்திருக்கிறீர்கள். வண்டி வாகன சட்டங்கள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகவும், விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகவும், தங்கமொழி வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் அரசியல் இடந்தபடியை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையிலும் கால்பைத்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்புக்குரிய சந்திப்பன்களை காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொடுங்கள். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிறு காலைப்பொழுதோடு மாலைப்பொழுது வருமானப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள் மாற காத்திருக்கிறது. மறைமுக வருமானம் கூட காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கன்னிராசினிகளே, மன நிறைவு கூடும், மன ஆனந்தம் கூடும், மனோ திடம் கூடும். எடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். வண்டி வாகனத்தை வெளிப்படுத்தி செல்லப்பட வேண்டும். அதிக வேகம் வேண்டாம். பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகவும், போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இதுவரை பெற்றோர் மருத்துவ செல்வம் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. அன்பான துளராசினிகளே, செலவுகள் கொடுத்தன செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். வீண் செலவுகளை மாற்ற பாருங்கள். சுபரியங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். கோவில் விழாக்கள் சென்று வரலாம், விருந்து விழாக்கள் சென்று வரலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். பிள்ளைகளார் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. பாச போராட்டத்தை தவிக்க காத்திருக்கிறீர்கள். அன்பான விருச்சிக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றிக்கை கூடும். இயல் இசை நாடகத்துறை ஏற்றம் காணலாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை புதிய வாய்ப்புகளை பெறலாம். இசை நாடகத்துறையின் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்தர்ப்பங்கள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளவும். புதிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கமொழி அவர்கள் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளை, சுகமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மரமான போராட்டங்கள் மாறும். திடீர் சந்திப்புகள் திக்குமுக்கோட வைக்கும். புதிய சந்திப்புகளால் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். முன்கோவப்பட வேண்டாம். யோசித்து பேசவும், நிதானமாக பேசவும், வீண் வாதிகளை நம்ப வேண்டாம். வெளியூர் காரியங்கள் சிறப்பாக செய்யலாம். அன்பான மகர ராசினிகளை, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். வரவேண்டிய பாய்க்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இலீச நலத்துணை ஏற்றம் காணலாம். அன்பான கும்பராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். தங்க வெளிவரல் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். இலீச நலத்துணை ஏற்றம் காணலாம். வைரம் பிளாட்டினம் பொருள் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். நகையடை குடிப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனராசினிகளின் நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெட்டி கைகூடும். எடுத்த கார்த்தி சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். கடலோர கவிதை என்று சொல்லக்கூடிய அளவிலே கவிதைகள் கற்பனைகள் மிதந்து வர காத்திருக்கிறீர்கள். லாபம் வர காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஏற்றுமிறக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர் கேட்டீங்கன்னா, பொதுவாக இரவிலே எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தக்கூடாதாம். மீண்டும் உங்களால் சந்திக்கும் ஒன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம்.